ஹாய்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாக்கிலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அகிலட்சுமி சீரியலில் பழனிசாமி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் யாருமே இல்லை. அப்போ கோபி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரையும் தப்பாக பேசுகிறாங்க, வீட்டில் யாருமே இல்லைன்னு பார்த்து நைஸாக வந்து நீ கூப்பிட்டு ரெண்டு பேரும் கூத்தடிக்கிறீங்களா, எங்கள் வீட்டில் வந்து கூத்தடிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதனால் கோபமான பார்க்க, யாரோட வீடு இது, இது என்னோடய வீடு, உங்கள் வீடுன்னு நினச்சிட்டு இருக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு வந்து என்ன தாறுமாறாக பேசுகிறீங்க, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க, இது என்னோட வீடுன்னு பெருசாக வந்து கத்துறாங்க. இதுவரை ஏற்றே பேசாத பாக்கியா ஏற்று பேசணும், வெளியில் போங்க அப்படின்னு சொன்னே தகச்சு போய் வந்து கோபி வந்து நிற்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து அவர் வெளியேறுவாரா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஈஸ்வரி அவர் கூட சேர்ந்து ரொம்ப ஆடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆகா கல்யாணம் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அடுத்த வர ஆகா கல்யாணத்தில் அவங்க அம்மா வந்து வர வர நீ வந்து பார்த்தீங்கன்னா அவள் மகா பக்கமே சாயிற, அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா, மகானா ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குது, அவள் கூட குடும்பம் நடத்த போகிற, நான் ஒரு நாள் அவளை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. உடனே இல்லைம்மா இல்லை, இன்றைக்குமே நான் வந்து அவளை விருந்தாளியே தான் பார்க்குறேன், என்னோடய மனைவியாக இன்றைக்கி இல்லை, ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் மகா வந்து உரமாக வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க, என் புருஷன் வந்து திரும்பி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் இதெல்லாம் கேட்டு மனசு வந்து வருத்தப்படுறாங்க. நேராக சாப்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவருக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. ஒரு விருந்தாளியாக தான் நான் வந்து சாப்பாடு போடுறேன், உங்களுக்கு மனைவியாக வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு சூர்யா வந்து தகச்சு போகிறாரு. இதுக்கப்புறம் அவர் திருந்து வரா, திருந்தி மனசு வரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி அவனுக்கு அமைச்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.